ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு சமயம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் ஒரு பேருந்தில் ஸ்தல யாத்திரை புறப்பட்டு கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் போய்விட்டு காஞ்சிபுரம் வந்தார்கள். அவர்கள் வந்த நேரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் அம்பாளுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது. அபிஷேகம் முடிந்து நடை திறக்க எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள மகா பெரியவாரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துவிடலாம் என்று எல்லோரும் புறப்பட்டார்கள். ஒரு தம்பதி மட்டும், "நாங்கள் வரலை, இங்கேயே இருக்கோம், நீங்களெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா." அதுக்கு காரணம், அந்த தம்பதி வேற ஒரு மடத்து பீடாதிபதியோட சிஷ்யர்கள். அதனால் அவர்களுக்கு காஞ்சி பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு தோணலை. அதனால் காஞ்சி மடத்துக்கு எல்லோருடையும் போகாமல் காமாட்சி கோவிலிலேயே தங்கிட்டா. ஆனால் ரொம்ப நேரமாகியும் ஸ்ரீமடத்துக்கு போனவா திரும்பி வராததால் வேறு வழி இல்லாமல் அவர்களை தேடிக்கொண்டு காஞ்சி மடத்துக்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் வந்த நேரத்தில் பெரியவா பூஜை முடித்து தீபாராதனை பண்ணி கொண்டிருந்தார். உத்தராங்க உபச்சாரங்கள் முடிந்தது. பூஜை முடிந்த பெரியவா கீழே இறங்கி வந்து தீர்த்த பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தார். கடைசியாக நம்பிக்கை இல்லாமல் வந்த அந்த திருவனந்தபுர தம்பதியோட முறை வந்தது. அவருடைய பெயரை கூறி அவருடைய தகப்பனார் கோத்திரம், அவர்கள் வீட்டின் அமைப்பு, தோட்டம் உட்பட சகல விஷயங்களையும் பெரியவாளே சொன்னார். தன் வயிற்றில் மேல் ஒரு சாத்துக்குடியை உருட்டிக்கொண்டே இவ்வளவையும் பேசி கொண்டிருந்தார். அவளோட ஒரு மணி நேரம் பேசி கொண்டிருந்த பெரியவா அந்த சாத்துக்குடியை பிரசாதமாக கொடுத்தார். அவருக்கு வயிற்றில் அல்சர் இருந்தது. பெரியவாளோட பேசி கொண்டிருந்ததால் ஒரு மணி நேரம் எதுவும் சாப்பிடவில்லை. பிரசாதம் பெற்றுக்கொண்டு வெளியே வந்ததும் அவசர அவசரமாக சாத்துக்குடியை உரித்து சாப்பிட்டார். அதற்கு பிறகு அல்சரையும் காணோம், வலியையும் காணோம். பின்னர் ஸ்ரீமடத்தின் அத்தியந்த சிஷ்யரானார். எல்லா மகான்களிடமும் ஒரே இரையாற்றல்தான் இருக்கு. இதில் நான் இவரைத்தான் பின்பற்றுவேன், அவரைத்தான் பின்பற்ற மாட்டேன் என்கின்ற மாதிரியான எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. மகான்கள் தன்னோட வாழ்க்கையை சர்வபரி தியாகம் பண்ணிவிட்டு இந்த உலகச் சேமத்துக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருக்கா. அதனால் நாம் முதலில் மகான்களில் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணர்வு வந்தா போதும், நம் வாழ்க்கை அமைதியாக ஆனந்தமாக இருக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.